ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதே வந்து நன்னாரி சர்பத் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்து நம்மளுக்கு ஒரே ஒரு லெமனு. ஆமாம், நாங்கள் ரெண்டு பேருக்கு பண்ணுறதுனால ஒரே ஒரு லெமன் போதும். அடுத்து ஐஸ். ஓகே, நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து ஐஸ் எடுத்து வச்சுக்கோம். நீங்கள் ஐஸ் சேர்க்காமலும் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஐஸ் சேர்த்தா வந்து இந்த சம்மருக்கு வந்து நல்லா சில்லு சில்லுன்னு குடிக்கலாம், அதனால் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து நன்னாரி சர்பத்தை வந்து ஊற்றிக்க போகிறோம் கிளாஸில். நான் கொஞ்சமாக வந்து நன்னாரி சர்பத் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் வந்து சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கால் கிளாஸ் அளவுக்கு. இப்போ நான் வந்து வாட்டர் சேர்த்துக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் வாட்டர் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நன்னாரி சர்பத் கலந்தாச்சு. இதில் நீங்கள் வேணால் சர்க்கரை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நன்னாரி சர்பத்தில் வந்து சர்க்கரை இருக்கும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா சர்க்கரை தேவையில்லை. நாங்கள் கம்மியாக சேர்த்தனால ஒரு ஒரு ஸ்பூன் சர்க்கரை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரையை. இப்போ நான் ஒரு லெமனை ரெண்டு துண்டாக நறுக்கிக்க போகிறேன். ஏன்னா நாங்கள் லெமன் வந்து புளிஞ்சிக்க போகிறோம். ஓகே, அவ்வளோதான், லெமன் புளிஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ லெமனில் புளிஞ்சாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஐஸ் சேர்த்துக்க போகிறேன். ஓகே, ஒரு நாலஞ்சு ஐஸ் சேர்த்தா போதும். பார்த்தீங்கன்னா இப்போ ஐஸ் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான நன்னாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட டேஸ்டியான மற்றும் ஈஸியான ரொம்பவும் குளிர்ச்சியான நன்னாரி சர்பத் தயாராகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ செம்மையாக இருக்குதுன்னு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுன்னு மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய், சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், டாடா, பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீடியோ எடுக்கும்போது சேட்டையும் பண்ணியிருப்போம், சில சில மிஸ்டேக்ஸும் பண்ணியிருப்போம். அதை நாங்கள் எப்பயுமே வந்து ப்ளூபர்ஸாக போடுறோம் பாருங்கள். பறக்குது, ஐஸ் கட்டி ஆகல, பறக்கும்போது